நான் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சை பெறுவர்களை பாதித்தேன். அப்பொழுது முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை. ஏதோ சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக அங்கங்கே மருத்துவர்கள் இருந்தார்கள். முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால், உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால், ஏழை மக்களுடைய விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இன்னும் காப்பாற்றிருக்கலாம். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விஷ முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஃபோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினாதான் அது குணமாகும். அந்த மருந்து இல்லை. அதை சொன்னால் உடனே பேட்டி கொடுக்குறாங்க. அதற்கு என்ன சொல்கிறாங்க? அல்சருக்கு கொடுக்குற மாத்திரை ஒமிப்ரசோல், அந்த மாத்திரை காட்டி இதை தெரிவிக்கிறார். நான் ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்கார். ஸ்டாலின் போல நான் அல்ல, நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை. மக்கள், அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார்கள். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோல். ஒமிப்ரசோல் என்பது அல்சர் கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற, நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் வேண்டும் என்று திட்டமிட்டு இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பேச சொல்றார். அது மட்டும் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தணும் சொல்றார். நான் என்ன எதுக்காக நான் வேண்டுமென்றே சொல்றேன். இன்னைக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமன மதிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோட, எவ்வளவு கொந்தளிப்போட இன்னைக்கு இறந்தவர் குடும்பங்கள் சோகத்தில் இருக்கின்றார்கள். எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை, முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னையும் சொல்றார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறுவதற்கு முன்பு, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவைத் தலைவரும் அளிக்கிறார். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விற்பனை நடக்கிறது, கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார். கிடப்பில் போட்டாங்க. அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால், மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம். இவ்வளவு 153 பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. அதோடு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த சட்டப்பேரவை அறிவித்த செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவர்களை நாடி சொல்கிறார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில ஒன்றியத்தில் பேரை குறிப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகிற அன்று காலையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நேரிலே சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் இங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று செய்தி சொல்கிறார். எவ்வளவும் சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த நிலையில் எதிர்கட்சியின் தலைவர் அவர்கள் தேவையில்லாமல் மருத்துவமனையை போய் பார்த்துவிட்டு அவர் ஒரு சில மருந்துகளை சொல்லி, ஒரு சில மருந்து, ஒரே ஒரு மருந்து ஓமிப்ரசோல் என்கின்ற மருந்தை சொல்லி இந்த மருந்து கையிருப்பில் இல்லை என்று சொன்னார்.
நான் உடனடியாக புதுவை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்றிருந்த போது அவருடைய பேட்டியை பார்த்துவிட்டு சொன்னேன், ஓமிப்ரசோல் என்கின்ற மருந்து 4,42,00,000 மருந்துகள் இருக்கிறது. அது அல்சர் போன்ற வியாதிகளுக்கு தொடக்கத்தில் தரப்படுகிற ஒரு மருந்து. அந்த மருந்தை பொறுத்தவரை 4,42,00,000 டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் வாங்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக போர்ட்டலில் அந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருக்கிறது என்கின்ற தகவலும் இருக்கிறது என்கின்ற தகவலை சொன்னேன். உடனடியாக அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்துவிட்டு சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அவருக்கு நேரமில்லா நேரத்தில் கவனயீர்ப்பு தீர்மானத்தில் பேசுவதற்குரிய வாய்ப்புகளை தந்தும் கூட புறக்கணித்துவிட்டு கேள்வி நேரத்தில் அதை எழுப்பி வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கு சட்டமன்ற மாண்புகளை குழிதோண்டி புதைத்துவிட்டு மரபுகளுக்கு இன்றைக்கு அவர் சவால் விடுகிற வகையில் வெளியில் சென்று பேட்டி அளித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் பேட்டி அளிக்கிற போது நேற்றைக்கு முன்தினம் அவர் சொன்னது, நான் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஓமிப்ரசோல் அதை மறத்து அது இல்லை, நான் சொன்னது வந்து ஃபோமிபிசோல்னர். அப்போது நானும் சொன்னேன் ஃபோமிபிசோலும் கூட கையிருப்பில் இருக்குது. இந்த ஃபோமிபிசோல் என்பது இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் கையிருப்பில் இல்லாத மருந்து ஊசி. அதை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் ஆகிறது அந்த தயாரிப்பு பணியை நிறுத்திவிட்டேன். ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு மும்பையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே விற்பனைக்கு இருந்த அந்த மருந்து வாங்கி இன்றைக்கு அதையுமே கையிருப்பில் வைத்திருக்கிறோம். ஒரு ஃபோமிபிசோல் வாங்குவதற்கு 6,700 ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன், அதையும் வாங்கி இன்றைக்கு கையிருப்பில் வைத்திருக்கிறோம். அந்த மருந்து எங்கெங்கே இருக்கிறது என்கின்ற பட்டியலையும் தந்திருக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது, சேலம் மருத்துவமனையில் இருக்கிறது, சென்னையின் தலைமை அலுவலகமான டிஎன்எம்எஸ்சி அலுவலகத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் அவர் நேற்று மாலை வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வெள்ளை அறிக்கை விடுவதற்கு தமிழ்நாடு அரசு தயார். ஏற்கனவே பல வெள்ளை அறிக்கைகளை விட்டிருக்கிறோம். இந்த வெள்ளை அறிக்கை, அரை மணி நேரத்தில் நான் பேசுவது தான் வெள்ளை அறிக்கை, இதையே அறிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். எந்தெந்த மருந்து எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விவரத்தை சொல்லியிருக்கிறேன். நேற்றைக்கு எந்த மாதிரியான அந்த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மருத்துவம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற பட்டியலையும் தெரிவித்திருக்கிறோம். இந்த நிலையில் வெள்ளை அறிக்கை கேட்கிறார், வெள்ளை அறிக்கை விட தயார். நாங்கள் அவரை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், சேலம் உங்களுடைய சொந்த மாவட்டம் தான், பக்கத்திலே தான் கள்ளக்குறிச்சி, உங்களுக்கென்று கட்சி நிர்வாகிகள் இருப்பார்கள், நீங்கள் மருத்துவமனைகளுக்கு அணுகி அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு போய் இந்த ஃபோமிபிசோல் இருக்கிறதா அல்லது ஓமிபெரிசோல் இருக்கிறதா என்கின்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓமிபெரிசோல் எவ்வளவு இருக்கிறது, ஃபோமிபிசோல் எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விவரங்களை கேட்டு தெரிந்து அங்கிருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்போ வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் அந்த மருந்து அவருக்கு டிஸ்பிளே பண்ணியும் காட்ட சொல்லலாம். அது 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். நான் அவரை கேட்குறதெல்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம். நீங்கள் பொய்யாக மருந்துகள் இல்லாததினால்தான் உயிர் போனது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து சொல்லி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பதட்டத்திற்கு நிச்சயம் பதட்டத்திற்கு அலாக மாட்டார்கள். காரணம், இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற துரித நடவடிக்கைகளை, துரிதமான இந்த மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் மக்கள். நானே இதுவரை 3 முறை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறேன். சேலத்திற்கு சென்று வந்தேன், புதுவை ஜிப்மருக்கு சென்று வந்தேன். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறது. நாங்கள் அவரை கேட்பது, நீங்கள் மருந்து இல்லாததினால்தான் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியை தமிழ்நாட்டுக்கு அறிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வது தான் தார்மீக கடமையாக இருக்கும். அதை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.